வணக்கம் சற்று முன் அவசர அறிவிப்பு வெளிவந்துள்ளது குடும்ப தலைவிகளுக்கு அடித்தது ஜாக்பட் நகை கடன் நகை கடன் பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது அவசரமாக திடீர் திடீர் அறிவிப்பு வெளிவந்துள்ளது கொரோனா நிவாரண நிதியாக தான் சேமித்து வைத்த பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுத்த ஒரு சிறுவன் அதிர்ச்சியில் இருக்கிறது மாவட்டம் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்ப தலைவீலுக்கு அடிச்சது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஜாக்பாட் என்னன்னு ஆர்பிஐ தங்க பத்திர விற்பனை நாளை முதல் தொடங்க போறாங்க இதுதான் ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க தாராளமாக தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆர்பிஐ யின் தங்க பத்திர விற்பனை நாளை முதல் தொடங்குறாங்க இதுல பார்த்தீங்கன்னா நீங்க தங்கத்தை வாங்கிக்கலாம் நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சும் பாத்தீங்கன்னா விற்பனை செஞ்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க கட்டின நீங்க தங்கத்தை எவ்வளவு வாங்குறீங்களோ

ஆர்பிஐ தங்க பத்திர விற்பனை நாளை முதல் தொடங்குறாங்க யாருமே மிஸ் பண்ணிட வேண்டாம் இரண்டாவது அறிவிப்பு பார்க்கலாம் கொரோனா நிவாரண நிதியாக சேமித்து வைத்த பணத்தில் இருந்து ஆயிரம் ரூபாயை வழங்கிய எளிய ஏழை சிறுவன் ராஜபாளையத்தில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளைய தந்தையை இழந்த வாடனாச்சு தந்தை இழந்து வாடும் பனிரெண்டு வயது சிறுவன் தான் சேமித்து வைத்த பணத்தை முதல்வர் கொரோனா நிவாரண நிதியாக ஞாயிற்றுக்கிழமை வழங்கினார் ராஜபாளையம் சம்பந்தம் பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் இவர் கூலி தொழிலாக பணிபுரிந்தார் இந்நிலையில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் உடல்நிலைக்குரியவார் ராமகிருஷ்ணன் இறந்து விட்டார் இவரது மனைவி பதினா கனகா இவரது மகள் நிஜரும் பதினா பதிமூணு வயது இவரது பேரு பதினா நிரஞ்சன் குமார் இவர்தான் தான் பாத்தீங்கன்னா இவரு தன்னோட சேமித்து வைத்த பணத்திலிருந்து அவரு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாவே கொடுத்துருக்காரு அதாவது இதனை அறிந்த நிரஞ்சன்குமார் தனது தகப்பனார் இருந்த நிலையில் அவரை பார்க்க வருபவர்கள் செலவுக்காக நூறு கொடுக்கும் பணத்தை செலவழிக்காம சிக்கனப்படுத்தி சேமித்து வைத்துள்ளார் அது மூலியமா பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்திருக்கு அத பட்டு அதை பார்த்தீங்கன்னா பட்டாட்சிரர் ரெங்கநாதம் ரெங்கநாதம் கொடுத்து முதல்வர் நிதிக்காக வழங்கி வருகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிறுவன் பார்த்தீங்கன்னா குருணா நிவாரண நிதியாக ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அது எட்டு எட்டாவது படிக்கிற ஒரு சிறுவன் அவர் சேமித்து வைத்த பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு உங்களால் முடிந்த அளவு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு இந்த கொரோனா நிவாரண நிதிக்கு கொடுக்கலாம் என்று அனைத்து கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசும் ஏதாவது உங்களால் முடிந்த உதவியை பணம் நினைச்சா பணம்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரினா உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்